தமிழ் உணர்ச்சியும் தந்தை பெரியாரின் கருத்துக்களும் அண்ணாவின் உரையும் தனக்கு தாக்கத்தின் விளைவாக 13-14 வயதிலே வீதிக்கு வந்து இந்த தெற்கு வீதிக்கு வந்து ஓடி வரும் பெண்ணே, ஓடி வரும் இந்தி பெண்ணே, கேள், நீ நாடி வரும் நாடு இதுவல்ல, திரும்பி போ என்று அந்த 13 வயதிலே பாடிய வீதிக்கு வந்தவர்கள் கவுன்சிலராக முடியும் அல்லது சட்டமன்ற உறுப்பினராக முடியும் என்கிற கனவு கூட அவருடைய அந்த பிஞ்சு வயதில் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் அந்த வயதில் இந்தியை எதிர்க்க வேண்டும் என்கிற போர்க்குணம் பெரியார் அண்ணா ஆகியோரின் சிந்தனைகளால் ஒரு போராளியாக உருவெடுத்து இந்த வீதியில் நின்றுதான் இந்திக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார். அவர்தான் தமிழகத்தின் முதல்வராக 5 முறை ஆட்சி அமர்ந்திருக்கிறார். 50 ஆண்டு காலம் தமிழக அரசியலின் தலைப்புச் செய்தியாக, தமிழக அரசியலின் அச்சாணியாக விளங்கினார். 13 வயதில் இப்படி ஒரு நிலையை எட்டுவோம் என்ற எண்ணம் அவருக்கு இருந்திருக்கார். இன்றைக்கு தமிழகம் கண்டிருக்கிற இந்த மாற்றத்திற்கும் இந்த வளர்ச்சிக்கும் தலைவர் கலைஞர்தான், முத்தமிழறிஞர் கலைஞர்தான் காரணம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியும். தூக்கி எறிவோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறார்கள். இந்த வீதிக்கு கலைஞரின் பெயரை வைக்க வேண்டும் என்று திருவாரூர் நகர்மன்றம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. அண்ணன் தளபதி அவர்களே, எதற்கும் தயக்கம் வேண்டாம், எடுக்கிற முடிவின்படி நீங்க முன்னேறி செல்லுங்க. யாருக்காகவும் பின்வாங்க வேண்டாம், யாருக்காகவும் தயங்க வேண்டாம், எதற்காகவும் அஞ்ச வேண்டாம். இந்த மண் பெரியார்மன், இது பெரியார்மன். இங்கே யாருக்காகவும் அஞ்ச தேவையில்லை. அச்சம் வேண்டும், அஞ்சுவதில் அஞ்சல் அறிவார் தொழில், ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறான். அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்ச வேண்டும். ஆங்கிலத்திலே அதற்கு மாரல் ஃபியர் என்று பொருள். ஒரு நீதி அச்சம் என்பது தேவை. அஞ்சுவது அஞ்ச அறிவார் தொழில், அஞ்ச வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த அரைவேக்காடுகளுக்கெல்லாம் அஞ்ச வேண்டாம், அற்பர்களுக்கெல்லாம் அஞ்ச வேண்டாம், அற்பர்களின் அச்சுறுத்தலுக்காக அஞ்ச வேண்டாம். பெரியார் மண்ணை சனாதன மண்ணாக மாற்றுவோம் என்று கொக்கரிக்கக்கூடிய அந்த கும்பலுக்கு அஞ்ச வேண்டாம். 13 வயதில் அந்த பிஞ்சு வயதில் இந்த மண்ணில் தமிழ் கொடி ஏந்தி ஓடி வரும் இந்தி பெண்ணை, கேள், நீ நாடி வரும் நாடு இது அல்ல, திருப்பி போ என்று அன்றைக்கு அவர் திருப்பி விரட்டுகிற போராட்டத்தில் அன்றைக்கு அவர்கள் விரட்டாமல் இருந்திருந்தார். 1938 தந்தை பெரியாரின் தலைமையிலே இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்காமல் இருந்திருந்தான். 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்காமல் இருந்திருந்தான் இன்றைக்கு நாம் இந்தி பேசக்கூடியவர்களாக மாறியிருப்போம், மோடியின் அடிவிருடிகளாக மாறியிருப்போம். தமிழ்நாட்டில் நாம் அனைவரும் இந்தி பேசக்கூடியவர்களாக இருந்திருப்போம். மரமாநிலங்களிலே இந்த வாய்மார விந்தைகளை காட்டுகிற மோடி தமிழ்நாட்டில் வந்து வாராட்ட முடியவில்லை. காரணம், இங்கே இந்தி திணிக்கப்படவில்லை என்பதுதான், இந்தி தடுக்கப்பட்டது என்பதுதான். ஒருவேளை உனக்கும் எனக்கும் இந்தி தெரிந்திருந்தால் மோடி வித்தைக்கு நாமும் மகுடிக்கு பாம்பு ஆடுவது போல் ஆடியிருப்போம், மயங்கியிருக்கும். இந்தியாவிலேயே இன்றைக்கு ஒரு தீவு போல இருப்பது தமிழ்நாடுதான், பக்கத்திலே கேரளாதான். எல்லா மாநிலங்களையும் இந்த கும்பல் தம் விருப்பம் போல் இன்றைக்கு தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்குள்ளே அவர்களால் வாராட்ட முடியவில்லை. அதற்கு காரணம் பகுத்தறிவு பகடவர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர். நான் கூட்டணிக்காக பேசவில்லை, இந்த வேலை இல்லாவிட்டாலும் எல்லா வேலையிலும் இதை நான் பேசுகிறேன். கூட்டணி பயன்படுத்தி பேசுகிறவன் அல்ல,
அண்ணா சொன்னார் தீங்காவும் திமுகவும் இரட்டை குரல் துப்பாக்கி என்று. நான் இப்போது சொல்லுகிறேன், தீங்கா திமுகவோடு பிசிகா சேர்ந்து இது மோடி காலத்து இது வெறும் பெருமைக்காக பேசுகிற ஒன்று அல்ல தோழர்களே. பகுத்தறிவு பகவன் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அவர்களின் பேச்சுகளை இந்த தலைமுறை முழுமையாக படிக்க வேண்டும். பேசுவது திருமாவளவன் பேச்சு அல்ல, திருமாவளவன் பேசுவது முழுக்க முழுக்க பெரியாரின் அம்பேத்கரின் கருத்துக்கள். நான் இதை பேசுகிறேன் என்னுடைய பேச்சு அல்ல, நான் ஒரு இன்டர்பிரேட்டர், அவ்வளவுதான். ஒரு விளக்கி சொல்லுகிறேன், பகுத்தறிவு பகடன் தந்தை பெரியார் என்ன பேசினாரோ, புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன பேசினாரோ, அந்த கருத்துக்களை எதிரொலிக்கிறோம், பிரதிபலிக்கிறோம், எடுத்து சொல்கிறோம், விளக்கி சொல்கிறோம். திருமாவளவன் பேசுவது பிழை என்றால் பெரியார் பிழை என்று பொருள், நான் பிழையல்ல. திருமாவளவன் பேசுவது சரியல்ல என்றால் அம்பேத்கர் பேசியது சரியல்ல என்று பொருள். அவர்கள் என்ன பேசினார்களோ அதைத்தான் நாம் பேசுகிறோம். பெரியார் பேசியதை மிக அழகு தமிழில், அடுக்கு தமிழில், அலங்கார தமிழில் மக்களுக்கு எடுத்துச் சொன்னவர், விளக்கி சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. நீங்கள் எல்லாம் யாகம் நடத்துகிறீர்கள், யாகம் நடத்தினால் நாட்டை காப்பாற்றலாம், உயிரை காப்பாற்றலாம் என்று சொல்லுகிறீர்கள் சனாதனிகளே. நீங்கள் யாகம் நடத்திக் கொண்டிருந்த போதுதான், 24 மணி நேரமும் யாகம் நடத்திக் கொண்டிருந்த போதுதான் பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்குள்ளே வந்தான், நாட்டை ஆக்கிரமித்துக் கொண்டான். ஏன்? அந்த யாகத்தால் பிரிட்டிஷ் படையெடுப்பை தடுக்க முடியவில்லை, ஆக்கிரமிப்பை தடுக்க முடியவில்லை. ஒன்று, கடவுளுக்கு ஆற்றல் இல்லை என்று பொருள், அல்லது கடவுளும் பிரிட்டிஷ்காரிடம் லஞ்சம் வாங்கிக் கொண்டார் என்று பொருள். இதை சொன்னது திருமாவளவர் இல்லை, கலைஞர் இல்லை, பேரறிஞர் அண்ணா சொன்னார். அண்ணா எப்படி சொன்னார் என்றால் பெரியார் சொன்னார். இப்படி நாம் பேசுவதால் நாம் திராவிட இயக்கங்களுக்கு முட்டு கொடுக்கிறோம் என்று சில அற்பர்கள் பேசுகிறார்கள். திராவிட கழகங்கள், திராவிடர் கழகம் தேர்தலில் நிற்காத கழகம், அதற்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் நிற்கிற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து இயங்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு பேரியக்கம். எவ்வளவோ பாதிப்புகள், எவ்வளவோ எதிர்ப்புகள், எவ்வளவோ சோதனைகள், எவ்வளவோ இடர்கள், எவ்வளவோ நெருக்கடிகள் எல்லாம் கடந்து நிமிர்ந்து நிற்கிற ஒரு இயக்கமாக அது இருக்கிறது. பெரியார் காலத்தில் இருந்து ஏன் அண்ணா என்றைக்கு திமுகவை உருவாக்கினாரோ அன்றைய நாளில் இருந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று ஒரு கும்பல் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அண்ணாவுக்கு எதிரான அவதூறுகளை பரப்பினார்கள், திமுகவை வீழ்த்த பார்த்தார்கள், முடியவில்லை. அண்ணா மறைந்த போது ஒழிந்தது இனிமேல் திராவிட அரசியலே தலை தூக்காது என்று நினைத்தார்கள். பெரியாரும் மறைந்தார், அண்ணாவும் மறைந்தார், இனி அவ்வளவுதான் என்று நினைத்தார்கள். அவர்களின் கண்ணிலே மண்ணை தூவிவிட்டு நிமிர்ந்து நின்று இதோ நான் இருக்கிறேன் என்று தலைமை ஏற்றவர் தலைவர் கலைஞர் அவர்கள். கலைஞர் அவர்கள் 50 காலத்திற்கு மேலாக தமிழக அரசியலை தன் சுண்டு விரலிலே வைத்திருந்தார். கடுமையான அவதூறுகள் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு தலைவருக்கு எதிரான அவதூறுகள் கலைஞருக்கு இருந்ததை போற்று யாருக்கும் இருந்திருக்க முடியாது. கலைஞருக்கு எதிரான அவதூறுகள் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இருந்திருக்கார், அவ்வளவு கடுமையான அவதூறுகள். அவர் இந்திய சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் எந்த பெரும்பான்மை சமூக அடையாளத்தையும் கொண்டவர் அல்ல, சாதி அடையாளம் என்பது அல்ல. அவருக்கு இருந்த ஒரே அடையாளம் பெரியார் அடையாளம் தான், அவருக்கு இருந்த ஒரே அடையாளம் அண்ணா அடையாளம் தான், பெரியாரின் பிள்ளை அண்ணாவின் தம்பி என்ற அடையாளம் தான். சாதி அடையாளம் அவருக்கானதாக இருந்திருந்தால் இங்கே பெரும்பான்மை சாதியை சார்ந்தவர்கள் தூக்கி எறிந்திருப்பார்கள். அவரை தூக்கி எறிய முடியாத அளவுக்கு இந்த மண்ணில் அவர் காலூற்றி நின்றதற்கு காரணம் அவர் உள்வாங்கிக் கொண்ட பெரியார் சிந்தனைகள் தான், அவர் எடுத்து பரப்பிய அண்ணாவின் சிந்தனைகள் தான். அது என்ன? அதுதான் இங்கே நாம் பேச வேண்டும்.
விடுதலை சிறுத்தைகள் முட்டுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு திமுக பலவீனமாக இல்லை. இடதுசாரிகள் முட்டுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு திமுக பலவீனமாக இல்லை. நாங்கள் எல்லாம் கொள்கை சார்ந்து ஒரு களத்தில் கை கோர்த்து நிற்கிறோம். பதவிகளை பற்றி கவலைப்படாது. சனாதன சக்திகளை வீழ்த்த வேண்டுமானால் திமுக என்கிற வலிமை பெற்ற ஒரு பேரியக்கத்தோடு காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் இஸ்லாமிய கட்சிகள் என்று எல்லோரும் ஒன்று சேர்ந்து நின்றாக வேண்டும் என்கிற தேவையை உணர்ந்து களத்திலே நிற்கிறோம். அந்த தேவையை உணர்ந்து பெரியாரை உணர்ந்து கொண்டதால், அண்ணாவை உணர்ந்து கொண்டதால், கலைஞரை புரிந்து கொண்டதால், மார்க்சியத்தில் நமக்கு ஒரு பார்வை இருப்பதால், தெளிவு இருப்பதால், பாட்டாளி வர்க்கத்தை ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பை உணர்ந்து கைகோர்த்து நிற்கிறோம். திராவிட மாடல் என்று சொல்லுவதற்கு காரணம், இந்திய மண்ணில் இரண்டே இரண்டு இனம்தான் இருந்தது. இரண்டே இரண்டு இனத்தின் மாடல் தான், மாதிரிகள் தான் உண்டு. ஒன்று ஆரிய மாடல், இன்னொன்று திராவிட மாடல். ஆரிய மாடல் என்பது என்ன என்பதையும் தெரிந்து கொண்டால்தான் திராவிட மாடலை தெரிந்து கொள்ள முடியும். ஆரிய மாடலை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சனாதனத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சனாதனம் என்பதுதான் ஆரிய மாடல். சனாதனம் என்ற இந்த சொல்லுக்கு அவர்கள் சொல்லுகிற பொருள் வேறு. பொதுவாக அகராதியில் சொல்லப்படுகிற பொருள் நிலையானது என்று பொருள், அவ்வளவுதான். சனாதனம் என்ற சொல்லின் பொருள் நிலையானது, மாறாதது, தொடக்கம் இல்லாதது, முடிவு இல்லாதது, அவ்வளவுதான். அப்படி இருந்தால் இது என்ன தப்பு? இது அடிப்படையில் அறிவி இருக்கும் முரணான தப்புதான். எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதுதான் மார்க்சியம். எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதுதான் இயக்கியல். எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதுதான் பௌத்தம். எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதுதான் பெரியாரியம். எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும், மாற்ற முடியும் என்பதுதான் திராவிட மாடல். மாற்ற முடியும், மாற்றி காட்டுவோம், அதுதான் திராவிட மாடல். ஐயர் வந்துதான் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்பதை மாற்றி காட்டி நீயே ஐயராக மாறி திருமணத்தை நடத்தலாம் என்பதை இந்த மண்ணிலே நிலைநாட்டியிருக்கிறோம். அவர்கள் சமஸ்கிருதத்திலே ஏதோ கடவுளிடம் பேசினால்தான் சொர்க்கம் கிடைக்கும் என்று எண்ணியிருந்த நிலையெல்லாம் மாற்றி இன்றைக்கு சாதாரணமான முறையிலே சுயமரியாதை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்பதை சட்டமாக்கி காட்டியிருக்கிறோம். இதெல்லாம் மாறாது என்று சொல்லி வைத்திருந்தார்கள், மாறாது என்று சொல்லி வைத்திருந்தார்கள், மாற்ற முடியாது என்று சொல்லி வைத்திருந்தார்கள், இது கடவுளின் கட்டளை என்று சொல்லி வைத்திருந்தார்கள். மரணாசிரம தர்மத்தின் அடிப்படையிலே சூத்திரர்கள் படிக்கக்கூடாது, சூத்திர வர்க்கத்திலும் சேராத பஞ்சவர்களும் படிக்கக்கூடாது. இவர்கள் உடலமைப்பு மட்டுமே செய்யக்கூடியவர்கள், கல்விச்சாலைக்கோ கோவிலுக்கோ போகக்கூடாது. இது மாறாது, இது இறைவன் கட்டளை, ஆண்டவன் கட்டளை. இதை மாற்றி காட்டியது திராவிட மாடல். பள்ளிக்கு போகலாம், பல்கலைக்கழகத்திற்கு போகலாம், படிக்கலாம், ஆசிரியராகலாம், பேராசிரியராகலாம், வழக்கறிஞராகலாம், நீதிபதியாகலாம், துணை வேந்தராகலாம், சட்டமன்ற உறுப்பினராகலாம், நாடாளுமன்ற உறுப்பினராகலாம், நாடாளுமன்றத்திற்குள்ளேயே போய் கோரிக்கையை சேர்க்கலாம். இதுவெல்லாம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் நிகழ்கிறது என்றால், இந்தியா முழுவதும் திராவிட மாடல் உண்டு, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல. ஆரியர் அல்லாதவர்கள் இருக்கிற அமைப்புகள் அனைத்தும் திராவிட அமைப்புகள் தான். ஆரியர் அல்லாதவர்களின் ஆட்சி நிர்வாகம் அனைத்தும் திராவிட ஆட்சி நிர்வாகம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பார்ப்பனியத்தை எதிர்க்கிற கருத்து திராவிட அரசியல். புரட்சியாளர் அம்பேத்கர் மராத்தி மண்ணை சார்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் சனாதனத்தை எதிர்த்துதான் போராடினார். சனாதன எதிர்ப்பாளர் அவ்வளவு பேரும் திராவிடர்கள் தான். தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் அல்லது தென்னிந்தியாவில் இருப்பவர்கள் மட்டும்தான் திராவிடர்கள் என்று இல்லை. இந்திய வரலாறு என்பது வெறும் நூறாண்டு கால வரலாறு அல்ல, அல்லது 500 ஆண்டு கால வரலாறு அல்ல. திராவிடர்கள் நாகர்களாக இந்தியா முழுவதும் வாழ்ந்தார்கள். ஆரியர்கள் இங்கே வருவதற்கு முன்பு இந்த மண்ணில் பூர்வீக குடிகளாக இருந்தவர்கள் அவ்வளவு பேரும் நாகர்கள். நாகர்கள் என்பவர்கள் தான் திராவிடர்கள். திராவிடர்கள் என்பவர்கள் தான் இன்றைக்கு தமிழர்களாக சுருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் தான் ஒரு காலத்தில் திராவிடர்கள், திராவிடர்கள் தான் ஒரு காலத்தில் நாகர்கள்,
நாகரிகம் இந்தியா முழுவதும் வாழ்ந்த பூர்வீக குடிகள். இந்த வரலாற்றை யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. ஆக பார்ப்பனர்கள் என்கிற ஒரு மரபினமும், இந்த மண்ணின் பூர்வீக குடிகளாக இருந்த திராவிடர்கள் என்கிற ஒரு மரபினமும் இந்த மண்ணில் இருந்தது. இரண்டே இரண்டு மரபினம் தான், தேசிய இனம் வேறு, மரபினம் வேறு. திராவிட தேசிய இனம் என்று நாம் சொல்லவில்லை, திராவிட மரபினம். தமிழ் தேசிய இனம், சில பேர் திராவிட தேசியம் என்று இல்லாத ஒன்றை அவர்களே கற்பனை செய்து கொண்டு திராவிடர் கழகம் திராவிட தேசியம் பேசுவதாக சொல்லுகிறார்கள். அது அடி முட்டாள்தனம். திமுகவும் திராவிட தேசியம் பேசவில்லை, திராவிடர் கழகம் திராவிட தேசியம் பேசவில்லை, திராவிட அரசியலை பேசுகிறது. திராவிட அரசியல் என்பது பார்ப்பனிய எதிர்ப்பு அரசியல், திராவிட அரசியல் என்பது ஆரிய எதிர்ப்பு அரசியல், திராவிட அரசியல் என்பது பிஜேபி எதிர்ப்பு அரசியல், திராவிட அரசியல் எதிர்ப்பு அரசியல் என்பது ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அரசியல். அதுக்குள்ள ஆட்டுக்குட்டிகள் வந்து விடுவாங்க. ஒட்டுமொத்தமாக கத்திக் கொண்டிருக்கிற கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கிற சில தனிநபர்களை நாம் பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை. நாளைக்கே அவங்க தூக்கி போட்டோம், அது நமக்கு பிரச்சனை, அவர்கள் நமக்கு பிரச்சனை. அவர்கள் பேசுகிற அரசியல் ஆபத்தானது. ஆர்எஸ்எஸ் நோக்கம் நிறைவேற்ற நான் சொல்லி முடிக்கிறேன். ஆரிய மாடல் என்பது என்ன? ஆரிய மாடல் என்பது வர்ணாசிரம மாடல். வர்ணாசிரம மாடல் என்பது என்ன? பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் என்கிற வர்ணங்கள் இங்கே மனித குலங்களாக பிரிந்து கிடக்கிறார்கள். இந்த நான்கு வருணத்தில் பிராமணர்களே உயர்ந்தவர்கள், மற்ற அத்தனை பேரும் பிராமணர்களுக்கு கீழானவர்கள், பார்ப்பனர்களுக்கு கீழானவர்கள். பார்ப்பனர்கள் மட்டும்தான் கடவுளிடம் பேச முடியும், பார்ப்பனர்கள் மட்டும்தான் உயர்ந்த சாதி. சத்திரியனும் கீழ் சாதி தான், வைசியனும் கீழ் சாதி தான், சூத்திரனும் கீழ் சாதி தான். பார்ப்பனர் உடல் உழைப்பு செய்யக்கூடாது. ஆடு மேய்க்க மாட்டான், மாடு மேய்க்க மாட்டான், ஏரோட்ட மாட்டான், நாற்று நட மாட்டான், சேற்றை குழைக்க மாட்டான், அறுப்பறுக்க மாட்டான், தாளடிக்க மாட்டான், மூட்டை கட்ட மாட்டான், முதுகில் சுமக்க மாட்டான், தச்சு வேலை செய்ய மாட்டான், கொள்ளை வேலை செய்ய மாட்டான். எந்த உடல் உழைப்பும் இல்லாமலேயே தலைமுறை தலைமுறையாய் ஒரு இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு வாய்ப்பு தருவதுதான் ஆரிய மாடல், அதற்கு பாதுகாப்பு அரணாக இருப்பதுதான் ஆரிய மாடல். நீங்க நாளைக்கு போய் குடிஞ்சிட்டுன்னா சாப்பிட முடியாது. நம்முடைய அம்மாவோ அப்பாவோ போய் மூட்டை தூக்கணும், இல்லைன்னா ஏர் ஊட்டணும், கடினமான உடல் உழைப்பு செய்யணும், இல்லைன்னா நமக்கு அரிசி இல்லை, கஞ்சி இல்லை, சாப்பாடு இல்லை, பட்டினி தான் கிடக்கணும். ஆனால் இந்த வேலையில் எந்த வேலையுமே செய்யாமல் ஒரு இனம் பாடும் தேருக்கு மோரும் தயிரும் வெண்ணையும் நெய்யும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணை ஏற்படுத்தி தந்திருக்கிற கருத்தியல் தான் பார்ப்புரிய கருத்தியல். அதுதான் பார்ப்புரிய மாடல், அதுதான் ஆரிய மாடல். அந்த வர்ணாசிரம தர்மத்தை பாதுகாப்பதற்கென்றே ஒரு இயக்கம் உருவாகி இருக்கிறது, ஒரு பயங்கரவாத இயக்கம், பட்டேல் அவர்களால் தடை செய்யப்பட்ட இயக்கம், காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற இயக்கம், காமராஜரை சுடுவதற்கு முயன்ற இயக்கம், இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை விதைத்து பாகிஸ்தான் பிரிந்த போது மிகப்பெரிய அளவிலே வன்முறைகளை கட்டமைத்துவிட்ட இயக்கம், இன்றைக்கும் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான வன்முறைகளை பரப்பிக் கொண்டிருக்கிற கட்டமைத்து விட்டுக் கொண்டிருக்கிற ரத்த நெறிபிடித்த இயக்கம், பயங்கரவாத இயக்கம், அதுதான் ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தைதான் மோடி, அந்த ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தைதான் அமித்ஷா. மோடியும் அமித்ஷாவும் எதிரிகள் அல்ல. மோடி போன்றவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸ் தான், ஆர்எஸ்எஸ் தான், ஆர்எஸ்எஸ் மாடல். அவருடைய கவலை என்னன்னா, அவருடைய கவலை என்னன்னா, ஆடு மாடு பேச்சு இருந்த ஒரு சமூகம் இன்னைக்கு திருமாவளவன் தலைமையில் அமருகிறார்கள், அரசியல் சக்தியா மேடையில் வந்து அமருகிறார்கள். இவெல்லாம் எங்க கிடக்க வேண்டியவன்? திருமாவளவன் எங்கேயாவது யாருக்காவது நாடு வைக்க வேண்டியவன், இன்னைக்கு வந்து நீசியை முடிக்கிவிட்டு சட்டையை அடித்துவிட்டு
முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் வாழலாம், தொழில் செய்யலாம், ஆனால் ஓட்டு போட உரிமை இல்லை.
ஆக சமூக நீதி இருக்காது, ஜனநாயகம் இருக்காது, சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இருக்காது. சமூக நீதியும் சரணாயகம் இல்லை என்றால் நீயும் நாடும் எந்த நிலை? யோசித்து பாருங்க. நாம எல்லாம் 10 வருஷத்துல காணாம போயிருவோம், மண்ணுக்குள்ள போயிருவோம். ஆனா நம்முடைய வாரிசுகள் நிலை, வாரிசுகள் நிலை என்ன? மீண்டும் மரணாசிரமம் மாற வந்தால் என்ன ஆகும்? ஆகவேதான் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு பேர் இயக்கமாக இந்தியாவிலேயே அதை எதிர்த்து நிற்கிற ஒரு பேர் இயக்கமாக திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகமும் 70 ஆண்டுகளுக்கு மேலாக களத்தில் நின்று. இது வரலாற்று உண்மை. மேடைக்காக பேசுவோம். கலைஞரை நாம் பாராட்டுவதற்கு எவ்வளவு வேண்டுமானாலும் உதாரணங்களை சொல்ல முடியும். நான் மிகவும் வியந்து 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 பாராட்டுவது அவர் உருவாக்கிய சமத்துவபுரம் தான். சமத்துவபுரம் அது வேறு எந்த முதலமைச்சருக்கும் தோன்றாத சிந்தனை, வேறு எந்த அரசியல் தலைவருக்கும் தோன்றாத சிந்தனை. கலைஞருக்கு எப்படி தோன்றியது என்று எண்ணி பார்த்தால், கலைஞரின் உள்ளத்தில் ஊறி இருக்கும் ஊறி கிடக்கும் பெரியாரிய சிந்தனை தான் காரணம். அதனால்தான் அவர் பெரியார் இணைந்து சமத்துவபுரம். ஏன்னா இந்தியா முழுவதும் அக்ரஹாரம் வேறு, அது பார்ப்பனர்கள் குடியிருக்கு. ஊர் தெரு வேறு, சாதி இந்துக்களின் குடியிருக்கு. சேரி வேறு, தலித் பழங்குடி மக்களின் குடியிருப்பு. இந்தியா முழுவதும் மூவகையான குடியிருப்பு இவர்கள் சேர்ந்து வாழ்வதில்லை. அக்ரஹாரத்தின் பார்ப்பனர்களின் குடியிருப்பில் போய் ஒரு முக்குளத்தோர் வீடு கட்டிவிட முடியாது, குடியிருக்க முடியாது. முதலியார் குடியிருக்க முடியாது, ரெட்டியார் குடியிருக்க முடியாது, செட்டியார் குடியிருக்க முடியாது, பிள்ளைமார் குடியிருக்க முடியாது. அக்ரஹாரத்தில் போய் வீடு எடுக்க முடியுமா? அக்ரஹாரம் பேர் அது பார்ப்பனத்தில் பார்ப்பன குடியிருக்கு. மற்ற சாதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வாழ்விடம், அது தனித்தனியார். இது கோணார் தெரு, ரெண்டு தெரு கோணார் தெரு, இது செட்டியார் தெரு, இது பறையாட்சி தெரு, இது கல்லர் தெரு, இது மரவர் தெரு, இது நாடார் தெரு. அதுல கூட ஒரு வீடு மாறி மாறி இருக்காது. கந்தர், செட்டியார், ரெட்டியார், முதலியார், அஞ்சாவது வீடு, பிள்ளைமார் இருக்காது. எவ்வளவு பெரிய ஒடுக்குமுறை இருந்திருந்தால் இப்படி ஒரு வாழ்வீட்டு அமைப்பு முறை உருவாகிறது. இதுதான் ஆரிய மாடல். இந்த ஆரிய மாடலை இப்போது தகர்க்க முடியாது என்பதால் பெரியாரின் பிள்ளை அண்ணாவின் தம்பி கலைஞர் சிந்தித்தார், இவங்க போய் ஒன்னா இருந்தா எவ்வளவு ஒன்னா இருக்க மாட்டான். நான் ஒரு குலத்தை உருவாக்குகிறேன், சமத்துவபுரத்தை உருவாக்குகிறேன். அந்த சமத்துவபுரத்தில் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்கள் சேர்ந்து வாழட்டும். ஒரு தனி குடியிருக்கு. இது சாதாரணமான சிந்தனை அல்ல. இதுதான் பெரியாரின் தாக்கம். கலைஞர் எப்படி திராவிடமானதாக இருக்கிறார், கலைஞர் எப்படி ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறார், கலைஞர் எப்படி சனாதன எதிர்ப்பு போராளியாக இருக்கிறார், கலைஞர் எப்படி ஆரிய மாறவை அடித்து நொறுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக விளங்கிறார் என்பதற்கு சமத்துவபுரம் ஒன்று சாட்சி சொல்வார்கள். இதே மேடையில் தான் நான் பேசினேன். கலைஞர் வைத்துக் கொண்டு திருவாரூர் அவர் ஆதி காலத்தில் உருவாக்கிய திட்டங்களை எல்லாம் நினைவுபடுத்தினேன். எத்தனையோ வேலைகளில் என் பேச்சை கேட்டார், ஆனால் என்னை அவர் பாராட்டியதில்லை. அன்றைக்கு நான் பேசி முடித்து திரும்பியதும் அவர் லேசாக எழுந்து என் கையை பிடித்து குலுக்கி, என் நெஞ்சை உலுக்கி விட்டீர்கள் திருமா என்று சொன்னார். இந்த திருவாரூர் தெற்கு வீதியில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் நெஞ்சை உலுக்கக்கூடிய அளவுக்கு நான் என்ன பேசினேன் என்று பார்த்திய வேறொன்றும் இல்லை, அவருடைய பெரியாரிய சிந்தனைகளை நினைவுபடுத்தினேன். அவ்வளவுதான். அவர்களுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்த பெரியாரிய சிந்தனைகளை நினைவுபடுத்தி, அவருடைய திட்டங்களை நினைவுபடுத்தி பேசினேன். தோழர்களே, ஏன் கலைஞரை ஆதரிக்கிறோம், ஏன் திமுகவை ஆதரிக்கிறோம், ஏன் திராவிடர் கழகத்தோடும் இடதுசாரிகளோடும் தோழமை கட்சிகளோடும் தங்கத்தில் கைகோர்த்து நிற்கிறோம் என்றால், விடுதலை சிறுத்தைகளுக்கு சனாதனத்தின் அபாயம் தெரிகிறது, ஆபத்து தெரிகிறது. தமிழ்நாட்டை கபலீகரம் செய்ய பார்க்கிறார்கள் அவர்கள் நினைத்தார்கள். இதை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன். அந்த கான்ஸ்டிடியூஷன் என்பது தவறானது, ஆபத்தானது. அதை நடைமுறைப்படுத்த போகிறார்கள். 2024 மீண்டும் தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றுவார்களே ஆனால், ஒரு நள்ளிரவு வேளையில் எப்படி மோடி திடீரென்று தொலைக்காட்சியிலே தோன்றி 500 ரூபாய் ஒன்று செல்லாது, 1000 ரூபாய் ஒன்று செல்லாது என்று அறிவித்தாரோ, அதே போல மோடியோ அல்லது மோடியால் நியமிக்கப்படும் வேறு யாரோ ஒரு கேடியோ பிரதமராக அமர்ந்தால் ஒரு நள்ளிரவு வேலை அவர்கள் அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த அரசியலமைப்பு சட்டம் செல்லாது என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
மனுஷ பிரிவுதான் இந்தியாவின் அரசமைப்பு சட்டம் என்று சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நாம் தடுத்து நிறுத்தியாக வேண்டும், காப்பாற்றியாக வேண்டும். அதற்குரிய ஆற்றல் தமிழகத்தின் முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் கைகளில் இருக்கிறது. நான் அவரை இளைஞரணி தலைவராக இருந்த காலத்தில் இருந்து ஒரு மாணவனாக கவனித்து வந்தார். ஒரு கட்சியின் தலைவராக கூட்டணி பேச தொடங்கிய நாளில் இருந்து 2001 இருந்து அவருடைய அரசியல் நகர்வுகளை நான் கவனிக்கக்கூடியவர். திமுகவுக்கு வராத நெருக்கடி அல்ல, எவ்வளவோ பல நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறார். எம்ஜிஆர் வெளியேறிய போது ஏற்பட்ட நெருக்கடி மிகப்பெரிய நெருக்கடி. அண்ணன் வைகோ அவர்கள் வெளியேறிய போது ஏற்பட்ட நெருக்கடி கட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடி. இதையெல்லாம் கடந்து திமுகவை கட்டி காப்பாற்றியவர் கலைஞர். எம்ஜிஆர் சினிமா திரைப்படத்தின் மூலம் மக்கள் செல்வாக்கு பெற்ற மிகப்பெரிய ஒரு நடிகர். அப்படிப்பட்ட மக்கள் திலகம் என்று அழைக்கப்பட்ட எம்ஜிஆர் கட்சி விட்டு வெளியேறிய போதும் அந்த கட்சியை சிதறவிடாமல் கட்டி காப்பாற்றிய பெருமை கலைஞருக்கு. அதே போல ஒரே நாளில் 16 மாவட்ட செயலாளர் திமுகவில் இருந்து வெளியேறக்கூடிய அளவுக்கு அண்ணன் வைகோ அவர்கள் வெளியேறிய போது வெளியேறிய ஒரு நிகழ்வு நடந்தது. அப்போதும் அந்த கட்சியை காப்பாற்றிய பெருமை தலைவர் கலைஞரின் சாரும். அதை விட 1991 ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது திரைப்படுவதே திமுக இதற்கு காரணம் என்று ஒரு அவதூறு பரப்பி மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டம் தமிழ்நாடு முழுவதும் திமுக அலுவலகங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டன, குடிக்கப்புகள் வெட்டி சாய்க்கப்பட்டன. அந்த தேர்தலில் 2 தொகுதிகளில் தான் திமுக வெற்றி பெற்றது. 232 தொகுதிகளில் தோல்வி கண்டது. அப்படி ஒரு நெருக்கடியை சந்தித்த திமுக மறுபடியும் மீண்டெழுந்து ஒரு பீனிக்ஸ் பறவையைப் போல தமிழகத்தின் ஆட்சி பீடத்தை கைப்பற்றியது. அதற்கு கலைஞருடைய ஆற்றல் அளப்பரியது. அதன் பிறகு 2006 திமுக பின்னடைவை சந்திக்கிறது. விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராகிறார். அவ்வளவுதான் திமுக என்று எல்லோரும் எண்ணினார்கள். இனிமேல் திமுக 3வது இடம்தான், 4வது இடம்தான், தேய்ந்து போகும், காணாமல் போகும் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது முளைத்தெழுந்தவர்தான் அண்ணன் தளபதி அவர்கள். நான் பார்க்கிறேன், 2006 29 இடங்களை மட்டுமே வெற்றி பெற்று 3வது இடத்தில் இருந்த திமுக 2011 கிட்டத்தட்ட 100 இடங்களில் வெற்றி பெற்று மிகப்பெரிய கட்சியாக கொண்டு வந்து எதிர்கட்சியாக நிறுத்தியவர் அண்ணன் தளபதி அவர்கள் கலைஞர் இருந்த போது. 2016 சில சொற்பமான இடங்களில் மட்டுமே வெற்றி வாய்ப்பு இருந்ததால் ஆட்சியை இழந்தார். மிகப்பெரிய அளவிலே அந்த கட்சி வெற்றி பெற்றது. 2021 சனாதன சக்திகள் வெட்டி தலைகுடியக்கூடிய அளவுக்கு எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்த்து காங்கிரஸ் இருக்கிற இடத்தில் மார்க்சிஸ்ட் இருக்காது, காங்கிரஸ் இருக்கிற இடத்தில் இடதுசாரி கட்சிகள் இருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த இடத்தில் காங்கிரஸையும் என்னால் உட்கார வைக்க முடியும், இடதுசாரிகளையும் என்னால் பக்கத்தில் அவர வைக்க முடியும், திருமாவளவனையும் உட்கார வைக்க முடியும், இஸ்லாமிய கட்சிகளையும் உட்கார வைக்க முடியும் என்று ஒரே அணியில் இந்தியாவிலேயே ஒரு மெகா கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றிய பெருமை அண்ணன் தளபதி அவர்களுக்கு. சனாதன சக்திகளே, கலைஞரை போல் இவரால் எழுத முடியாது, கலைஞரை போல் இவரால் பேச முடியாது, கலைஞரை போல் இவரால் தமிழால் தமிழை கொண்டு ஆள முடியாது என்றெல்லாம் கணக்கு போட்டு ஏமாந்து போனீர்கள். கலைஞரை போல பன்மடங்கு, கலைஞரை போல அண்ணாவை போல பெரியாரை போல பன்மடங்கு ஆற்றல் பெற்றவராக இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்திருப்பவர் அண்ணன் தளபதி அவர்கள் என்பதை 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலும் 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலும் நிரூபித்து காட்டியுள்ளன. எனவே நீங்கள் தப்பு கணக்கு போட்டு விட்டீர்கள். பெரியாரை விடவும் அண்ணாவை விடவும் கலைஞரை விடவும் வேகமாக பாயக்கூடிய ஆற்றல் பெற்றவர், சனாதனத்தை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர், அவர்களை வீழ்த்தி விரட்டி அடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அண்ணன் தளபதி அவர்கள் என்பதை விடுதலை சிறுத்தைகள் உணர்ந்து வைத்திருக்கிறது. அவர் தலைமையில் நடைபெறுகிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னால் அது அம்பேத்கர் இயக்கங்களுக்கு அப்பாற்பட்டதல்ல, இடதுசாரி இயக்கங்களுக்கு மாறுபட்டதல்ல. பார்ப்பனிய கருத்தை RSS அரசியலை, BJP அரசியலை, சனாதன கருத்தியலை எதிர்க்கக்கூடிய அத்தனை ஜனநாயக சக்திகளுக்குமான ஒரு ஜனநாயக மாடல் தான் திராவிட மாடல், திராவிடியன் மாடல். அது சமூக நீதியை தரும், பெண் விடுதலையை தரும், சாதியை ஒழிக்கும், ஆரியத்தை விரட்டும்,
சாதி இன் பேரா மதத்தின் பேரா நடக்கும் வன்முறைகளை தடுக்கும் அதற்காகவே இன்றைக்கு ஒரு அரசு ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறது என்ற நம்பிக்கையோடுதான் நாம் இந்த களத்தில் கைகோர்த்து நிற்கிறோம். 2024க்கான நகரை இப்போதே தொடங்கிவிட்டோம். சனாதன சக்திகளை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் விரட்டியடிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. தளபதி அவர்களின் தலைமையில் அந்த களத்தில் நாம் கைகோர்த்து நிற்போம் என்பதை சொல்லி சனாதனத்தை வேறுறுப்போம், ஜனநாயகத்தை வெற்றெடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உலகத்துக்குரிய தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் இப்பொழுது தலைமை உரை மாநாட்டு